வணக்கம் இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தடுத்து நிறுத்தப்பட்டார் ஹர்ணிகா ஜனாதிபதி வீட்டுக்கு செல்லும் வரை பொறுத்திருந்தால் நாங்கள் உயிரிழந்து விடுவோம் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு சென்ற அக்கிமக்கள் மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவை தலைவி ஹர்ணிகா பிரேமிச்சந்திரவை போலீஸார் செல்லவிடாது தடுத்து நிறுத்தியுள்ளனர் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமாக தரிந்து உடுவர குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு விடுவிக்கப்பட்ட அறிவிப்பனை கண்டித்து கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஹர்ணிகா சென்றிருந்தார் குற்றவியல் விசாரணை திணைக்களம் அமைந்துள்ள இடத்தில் பல மீட்டர் தூரத்தில் போலீசார் தடையை ஏற்படுத்தியிருந்தனர் இதனால் ஹோட்டே பகுதியில் சிறிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது போலீசார் தம்மை தடுத்துள்ளமை குறித்து அங்கு கருத்து வெளியிட்டுள்ள ஹரிணிகா போலீசார் ஆண்களாக அல்லது வேறு என்ன இவர்களுக்கு வெட்கமில்லையா உண்மையில் பொலிசாருக்கு வெட்கமில்லை பெண் இந்த இடத்துக்கு வந்து பேசுகின்றேன் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால் தடைகள் போடப்பட்டுள்ளன ஜனாதிபதி மாளிகை வெகு தூரத்தில் இருக்கின்றது நாங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக இந்த நடவடிக்கைக்கும் வரவில்லை எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பயப்படுத்தப்படுகின்றார்கள் என்று பாருங்கள் நாட்டு மக்களின் பலம் இப்போது தெரிகின்றது தானே பொதுமக்கள் மீதுள்ள அச்சம் காரணமாக இப்படி வீதியையும் உட்கின்றனர் மக்கள் அனைவரும் வீதியில் இறங்கினால் இவர்கள் கதை முடிந்துவிடும் இதனால் முடிவுக்கு கொண்டு வர தயவு செய்து வீதியில் இறங்குங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் பேர் இங்கே வந்தால் இந்த தடைகளை உடைத்து கொண்டு செல்ல முடியாதா ஏன் வீடுகளுக்குள் இருக்கின்றீர்கள் வெளியில் வாருங்கள் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாமா இங்கு இருக்கும் அனைவருக்கும் எரிபொருள் மறைந்து உணவு இல்லாத பிரச்சினை இருக்கின்றது போலீசார் ஜனாதிபதியை பாதுகாக்கின்றனர் வீதி தடைகள் ஏற்படுத்த நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றன மூன்று பெண்கள் இங்கு வந்துள்ள உள்ளே செல்ல முயற்சித்தமைக்கு இப்படியான நாடகத்தை நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் தரித்து நின்ற நான் அறிந்த சகோதரர் என்ற குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க வந்திருக்கின்றார் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நான் வாகனத்தை விட்டு நிறுத்திவிட்டு நடந்து வந்தபோது அச்சப்பட்டு வீதியை மூடிவிட்டனர் மக்கள் எவருக்கும் இனிமேல் வீதியில் செல்ல முடியாது போகும் நிலை பெறும் போல கிடக்கின்றது மக்கள் கூடி பேசிக்கொண்டிருந்தால் இவர்கள் வீதியை மூடுவார்கள் நீங்கள் வீதியை மூடிக்கொண்டிருங்கள் அடுத்த சில தினங்களில் பாருங்கள் இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வர போகின்றோம் என்று அடுத்த போராட்டம் இந்த இடத்தில் வெடிக்கும் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப அணுதிரளங்கள் இன்னும் இரண்டு வருடங்கள் பொறுத்திருந்தால் நாங்கள் வீதியில் உயிரிழந்து போவோம் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி அணிதிரளங்கள் இல்லாபட்டால் அது நடக்காது அழிவுகளை மேலும் ஏற்படுத்தி இரண்டு ஆண்டுகளில் முழுமையாக அழித்துவிட்டு ஜனாதிபதி செல்வார் போல் இருக்கின்றது தற்போதைய மக்கள் எழுச்சி பெறவில்லை என்றால் நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டங்களில் பலன் இல்லை தொழிலுக்கு பெற்றோர் செல்ல முடியவில்லை பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல வழியில்லை என்ன இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமாயின் நாட்டு மக்கள் வெளியில் இறங்க வேண்டும் என்று ஹரணிக பிரேமிச்சந்திர வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்டார் எரிசக்தி அமைச்சரை சந்தித்தார் இலங்கை அமைச்சர் காஞ்சனா நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தீர்வு காணும் நோக்கில் கட்டார் சென்றுள்ள அமைச்சர் காஞ்சனா விஜி சிகர மற்றும் ஹசீர் நசீர் அகமட் ஆகியோர் கட்டார் தூதுவரை சந்திக்கும் நோக்கில் சென்றிருந்தனர் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இலங்கைக்கான தூதுவர் காஞ்சனா விஜய் சேகர இன்றைய தினம் கட்டாருக்குரிய எரிசக்தி அமைச்சரை சந்தித்து விசேடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருப்பதுடன் தமக்கு எரிபொருள் தந்து உதவுமாறு கேட்டு நிற்கின்றார்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் அமைச்சரவை வழங்கியுள்ள விசேட அனுமதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் நாடுகளுக்கு இடையிலான தொழிற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளார் அடிப்படை சர்வதேச ஒழுங்குபடுத்தல் தேவைகளை உறுதிப்படுத்தி கொண்டு யாழ் சர்வதேச நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையிலான தொழிற்பாடுகள் நவம்பர் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் வைரஸ் தொற்று நிலைமையினால் அதன் நடவடிக்கை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக பிற்போடப்பட்டது இந்த விமான நிலையத்திலிருந்து தென்னிந்திய விமான நிலையம் வரைக்கும் வாடகை விமான தொழிற்பாடுகள் நீர் அட்டவணைக்காக விமானப் பயணங்கள் மேற்கொள்வதற்காக சர்வதேச ரீதியாக உள்ளூரில் நிறுவப்பட்ட விமான கம்பெனிகள் தற்பொழுது வேண்டுகோளை சமர்ப்பித்துள்ளன அதற்கமே யாழ்ப்பாணம் சர்வதேச நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையிலான தொழிற்பாடுகள் ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடங்க ஆரம்பித்தல் தொடர்பாக துறைமுகங்கள் விமானப் போக்குவரத்து சேவை அமைச்சர் மேற்கொண்டுள்ள படிமுறை தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டுகள் பெறுவதற்காக அதற்குரிய புதிய நிலையம் அமைக்கப்பட இருக்கின்றது ஒருநாள் சேவையின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகளை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இனி பெற்றுக்கொள்ளக்கூடிய வகை வழிவகைகளை ஏற்படுத்த இருக்கின்றார்கள் இலங்கையின் உணவுப் பாதுகாப்பை வலுப்படுத்த மேலதிகமாக கூடுதல் உதவியை வழங்குமாறு யோ அறிவித்தல் இலங்கையின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த இருபது மில்லியன் டொலராக கூடுதலாக உதவியை வழங்கப்பட உள்ளதாக அமெரிக்க இனாதிபதி யோஃபைடன் ஃபைடன் அறிவித்துள்ளார் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது அமெரிக்க ஜனாதிபதி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கைக்கு இருபது மில்லியன் டாலர் கூடுதல் உதவி வழங்குவதாகவும் ஜனாதிபதி யோ பைடன் அறிவித்திருப்பது உணவு பாதுகாப்பு பொது சுகாதாரம் மற்றும் அனைத்து இலங்கை மக்களின் பொருளாதார நல்வாழ்வுக்காக அமெரிக்காவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை நிரூபிப்பதற்காக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த கருத்தினை பகிர்ந்திருக்கின்றார் இலங்கை நாட்டை மீட்டெடுக்க ஒன்றரை வருடங்கள் தேவை இலங்கையில் கடந்த தேர்தல் காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் வழங்கிய பொய் வாக்குறுதிகளால் தான் நாடு இன்று மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துள்ளது நானும் அவர்கள் போல் பொய் வாக்குறுதிகளை வழங்கி படுமுட்டாள் என்ற பெயரை கேட்க விரும்பவில்லை என்ற பிரதமர் டனி விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இம்முறை இலங்கையின் முதலாவது ஹை யாத்திரிகள் குழு இன்று அதிகாலை மக்கா நோக்கி பேணித்துள்ளனர். ஹஜ் கடமைக்காக செல்லும் ஐம்பது யாத்திரைகளைக் கொண்ட முதலாவது குழுவினர் அதிகாலை பண்டாரநாயக்கா விமான நிலையத்திலிருந்து மக்கா பயணமாகியுள்ளனர் சவுதி அரேபிய அரசு நாடுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கும் கோட்டா முறையில் இலங்கைக்கு இம்முறை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கான ஹஜ் செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இலங்கையை தற்பொழுது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடி மற்றும் டொலர் தட்டுப்பாடான சூழ்நிலையில் தொள்ளாயிரத்தி அறுபது பேர் இம்முறை செல்வதற்கு முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்திருந்துள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களாக வைரஸ் பிரச்சினை காரணமாக இலங்கையிலிருந்து யாரும் ஹஜ் கடமைகளுக்காக மக்கா பயணமாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏவிபியின் ஆளும் கட்சி இருப்பதை விட எதிர்கட்சியாக செயற்படுவது நாட்டுக்கு நல்லது ஐக்கிய காங்கிரஸ் சரணடைந்த அல்லது கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லிம்களின் விடயத்தில் காணாமல் போனோர் அலுவலகம் நீதியான விசாரணை மேற்கொள்ளும் வகையில் நேர்மையாக செயல்படவில்லை என்று அக்கி காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்தியிருக்கின்றது இது சம்பந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு அக்கி காங்கிரஸ் கட்சி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதில் நாட்டின் நிலவிய யுத்தம் காரணமாக வடகிழக்கில் வாழ்ந்த பல முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார் என்று சொல்ல ஏவிபியினர் தமது கம்யூனிஸ்ட கொள்கையை விட்டு தமது நாட்டுக்கு ஏற்ற உண்மையான நேர்மையான அரசியல் கொள்கைகளுக்கு வகுத்து எந்த மதத்துக்கும் இனவாதத்துக்கும் முன்னுரிமை என்றில்லாது சகல மதங்களுக்கும் இனங்களுக்கும் சமமாக பாவிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பார்களாக இருந்தால் ஏவிபி ஆளுங்காட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக செயற்படுவதே நாட்டுக்கு நல்லது என்று அப்துல் முபாரக் மஜித் அறிவித்திருக்கின்றார் வெளிநாடு செல்ல குடும்ப பின்னணி அறிக்கைகள் அவசியமில்லை என்ற அறிவித்தலை விடுங்கப்பட்டுள்ளதாம் வீட்டு பணிப்பெண்களாக வெளிநாடு செல்லும் பெண்களின் குடும்ப பின்னணி தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சரவை தீர்மானித்துள்ளது முன்னர் இரண்டு தொடக்கம் ஐந்து வயதுக்கு மேற்படாத பிள்ளைகளை கொண்ட பெண்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் போது குடும்ப பின்னணி அறிக்கை அவசியம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது இந்த கட்டுப்பாடுகள் பெண்கள் உரிமைகளை பாதிக்காத பல மகளிர் அமைப்புகள் சுட்டிக்காட்டி வந்தன வெளிநாடு செல்வதற்கான தகுதிகளை கொண்டிருக்கும் குறித்த குடும்ப பின்னணி அறிக்கைகள் சமர்ப்பித்த போதிலும் அதிகாரிகள் சில காரணங்களால் அவற்றை தாமதப்படுத்தியிருந்தனர் இதன் விளைவாக பல பெண்கள் வெளிநாட்டுக் கனவு தகர்ந்து அவ்வாறு வெளிநாடு செல்லும் தகுதிகளை கொண்டிராத சில பெண்கள் போலியான குடும்ப பின்னணி அறிக்கையை சமர்ப்பித்து சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்லும் போது பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இரண்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுகளுடைய பிள்ளைகளை கொண்டிருக்கும் பெண்கள் வெளிநாடு செல்லும்போது குடும்ப பின்னணி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டுமென்று கட்டாய நிபந்தனையை நீக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வைத்தியர்கள் எரிபொருளுக்கு வரிசையில் காத்திருக்க நோயாளிகள் வைத்தியசாலையில் வரிசையில் காத்திருக்கின்றார்கள் இதுவே இலங்கை நாட்டில் நடக்கும் நிதர்சனம் வைத்தியர்கள் உட்பட நிக்கவரவட்டிய வைத்தியசாலை ஊழியர்கள் எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கின்றார்கள் தமது வாகனங்களுக்கு வீதியில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதாக தெரிவித்து வைத்தியசாலை ஊழியர்கள் கொள்கலன்களுடன் எரிபொருளுக்காக செல்கின்றனர் ஆயிரக்கணக்கான நோயல்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதற்கு உடனடியாக எரிபொருள் வழங்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கை விடுக்கப்படுகின்றது எரிபொருள் நிரப்ப நிலையங்களில் தமக்கு எரிபொருளை விநியோகிக்க உரிய முறைமை இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளிகளுக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் வைத்தியசாலையின் அத்தியாவசிய பராமரிப்பு சேவைகள் மாத்திரமே இயங்கி வருவதாக வைத்தியசாலை பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் எரிபொருள் விநியோகம் கட்டுப்படுத்துவதனால் ஜூலை பத்தாம் தேதி வரை நாடு ஏறக்குறைய முடக்க நிலையை அடைகின்றது ஜூலை பத்தாம் பிறகும் பிறகு மேதும் மாற்றுத்திட்டம் இருக்கின்றதா என்று கோதுபாய்வினால் சொல்ல முடியவில்லை ஆகவே இந்த முடக்க நிலைமை ஜூலை மாதம் பத்தாம் திகதிக்கு பிறகு என்று தெரிகின்றது இருக்கும் அந்நியச்சில் பயன்படுத்தி எரிபொருள் இறக்குமதியை செய்க அல்லது மத்திய வங்கி ஆளுநருக்கு சொல்லத்தான் இவரால் முடிகின்றதா இதை சொல்ல ஜனாதிபதி வேண்டுமா நாட்டில் அந்நியச்சிலாவணி இல்லை என்பதே பிரச்சினை இப்போது ரஷ்யாவுக்கு ஒரு அமைச்சரை ஓடிவிட்டு இங்கே இந்தியா அமெரிக்காவிடம் இவர் கையேந்தி நிற்கின்றார் ரஷ்யாவுக்கான ஒரு அமைச்சரை ஓட விட்டுவிட்டு இங்கே இந்தியா அமெரிக்காவிடம் இவர் கையேந்தி நிற்கின்றார் ஆனால் அன்றாட உதவிகள் ஆங்காங்கே வருகின்றனவே தவிர அடிப்படை உதவிகள் யாரும் தர தயாராக இல்லை அதாவது கொதுபாய இருக்கும் வரை இலங்கை நம்பி உதவிட உலகம் தயாரில்லை இந்த நிலையில் ஏன் நந்தி மாதிரி மறைத்து மறைத்துக்கொண்டு பதவியில் விடாப்பிடியாக வேறு இருக்கின்றாரோ தெரியவில்லை இலங்கையின் இன்றைய படு நெருக்கடி நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்புவளக்கம் இடையில் நிற்கும் நந்திதான் ராஜபக்ச என்று பெரும் குற்றம் சுமத்தலை முன்வைத்திருக்கின்றார் மனோகணேசன் மிக்ஸ் பாக்ஸிங்கில் இந்தியாவில் தங்கம் வென்ற மாங்குளத்தைச் சேர்ந்த பெண் இந்தியாவில் இடம்பெற்ற மிக்ஸ் பாக்சிங்கில் தற்காப்பு கலை போட்டியில் தங்கம் பன்ற மாங்குளத்தைச் சேர்ந்த பெண்ணை அந்த பகுதி மக்கள் கௌரவித்துள்ளனர் தங்கம் பன்றவர் மாங்குளத்தை சேர்ந்த யகதீஸ்வரன் விஜிதா என்ற பெண் ஆவார் இவர் கௌரவிப்பு நிகழ்வானது மாங்குளம் பிள்ளையர் ஆலயம் ஒன்றிலிருந்து ஆரம்பமாகி மாங்குளம் சந்தி வரை வீதி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட விஜிதா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து திருடப்பட்ட பெட்ரோல் நாட்டில் பொருளாதார சிக்கல் மற்றும் எரிபொருள் சிக்கல்கள் பல்வேறு திருடிச் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அந்த வகையில் திருகோணமலை வீடொன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்றிலிருந்து பெட்ரோல் திருடப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவமானது திருகோணமலை விநாயகபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு மர்ம நபர்களால் இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து வீட்டிலுள்ள சிசிடி கேமராவில் பதிவாகி இருக்கனர் இந்த திருட்டு சம்பவத்தை நான்கு பேர் சேர்ந்த குழுவினால் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்த இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் பொதுமக்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறும் போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய மகோத்சவம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குடியேற்றத்துடன் ஆரம்பம் எரிபொருள் வரிசையில் சமூக சீர்கேடு மூன்று பெண்கள் செய்துள்ள செயல் எரிபொருள் கொள்முனவு செய்வதற்காக வரிசையில் நின்றிருந்த மூன்று பெண்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் புத்தளம் பிரதேசத்தில் பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக பெண்கள் பலர் பகல் நேரத்தில் மாத்திரமல்லாது இரவு நேரத்திலும் வரிசையில் நிற்பதை அதிக அளவாக காணக்கூடியதாக இருக்கின்றன இவ்வாறு பெட்ரோலை கொள் செய்ய சென்றிருந்த மூன்று பெண்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் மற்றுமொரு பெண் கணவரை ஏமாற்றிவிட்டு இன்னும் ஒரு இளைஞனுடன் இறந்துள்ளார் இதனிடையே சிலாபம் பிரதேசத்தில் இரவு நேரத்தில் எரிபொருள் வரிசையில் இருந்த பெண் ஒருவர் இளைஞர் ஒருவருடன் சில மணி நேரங்கள் கழித்ததன் காரணமாக கணவனின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் வரிசையில் நின்றிருந்த கணவனை தந்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ள பெண் இரவு வரிசையில் இறந்துள்ளார் வீட்டுக்கு சென்ற கணவன் எரிபொருள் வரிசை திரும்பி வந்தபோது அங்கு மனைவி இருக்கவில்லை இதையடுத்து திருடி பார்த்ததில் மனைவி எரிபொருள் வரிசையில் இருந்த இளைஞர் ஒருவருடன் ஊரிடத்தில் இருப்பது தெரிய அந்த இடத்துக்கு சென்ற கணவன் மனைவியை இருப்பதுடன் எரிபொருள் கொடுபணவு செய்யாது வீட்டுக்கு திருப்பிச் சென்றதாக போலீசார் அறிவித்துள்ளனர் டொலர் ஒன்றின் இன்றைய விற்பனை விலைகள் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளனர் இதில் அமெரிக்க ஒன்றின் கொள்வனவு விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா என்பதுடன் விற்பனை விலை முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாவாக இருக்கின்றது லங்கா ஐயூசி நிறுவனம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல் தாம் அனைவரும் எடைபொருளை தொடர்ந்து விநியோகிப்பதாக லங்கா ஐயூசி நிறுவனத்தின் முகாமியாளர் ஹுப்தா அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அத்தியாவசிய சேவைகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த கூட்டுத்தாபனத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாம் அனைவரும் எரிபொருளை தொடர்ந்து விநியோகிப்பதாக லங்கா ஐயோசி நிறுவனத்தின் முகாமையாளர் அறிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் எங்களுக்கு பொருந்தாது அனைத்து வாகனங்களுக்கும் டோக்கன் முறை மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் பெரும் ஈக்கத்துக்குள்ளான மக்கள் லங்கா ஐயோசி எரிபொருள் இறப்பு நிலையத்தில் எரிபொருள் பெற வேண்டி முண்டியடித்து வருகின்றனர் இன்று இடம்பெற இருக்கும் டெஸ்ட் போட்டி மைதானத்தை மறைத்து எரிவாயு சிலிண்டர்களை வைத்து மக்களுக்கு தீர்வு கிடைத்தது கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சிலிண்டர்களுக்காக காத்திருந்த காலிநகர மக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை லேப் கேஸ் நிறுவனம் வழங்கியுள்ளது குறிப்பிட்ட மக்கள் டெஸ்ட் போட்டி தொடர் இடம்பெறவுள்ள காலி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வெளியே தங்கள் எரிவாயு சிலிண்டர்களை வரிசையாக வைத்து தமக்கு எரிவாயு வழங்கப்பட்டாலே இங்கிருந்து நகர்வோம் என்று தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இந்த நிலையில் இன்று ஆரம்பமாக இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இலங்கையின் டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக லெப் கேஸ் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்ய நன்றி